மே 12ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்த தொழிற்சங்கங்களின் வேலை நிறுத்த போராட்டம் தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதற்காக தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளன. தமிழகத்தில் தனியார் நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சாலைகள் உள்ளிட்டவற்றில் 12 மணி நேர வேலைக்கு வகை செய்யும் தொழிற்சாலைகள் சட்டத்திருத்த மசோதா சட்டப்பேரவையில் கடந்த 21ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. இந்த சட்ட மசோதா தொழிலாளர்களுக்கு எதிரானது என கூறி திமுக கூட்டணி கட்சிகளும் பல்வேறு தொழிற்சங்கங்களும் எதிர்ப்பு தெரிவித்தன. இதையடுத்து சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழக அரசு சார்பில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தொழிலாளர்களுக்கு 12 மணி நேர வேலை சட்ட மசோதாவை தமிழக அரசு வாபஸ் வாங்க வேண்டும் என தொழிற்சங்கங்கள் சார்பில் வலியுறுத்தப்பட்டது. இதையடுத்து 12 மணி நேர வேலையை அனுமதிப்பதற்கான மசோதாவை நிறுத்தி வைப்பதாக முதல்வர் ஸ்டாலின் நேற்று அறிவித்தார். இந்த நிலையில் மே 12ஆம் தேதி நடைபெறுவதாக இருந்த தொழிற்சங்கங்களின் வேலை நிறுத்த போராட்டம் தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக தொழிற்சங்கங்கள் அறிவித்துள்ளன.